நமஸ்தே. ஸ்ரீ கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம். நான் வந்தனா பரிகார், நாக்பூரில் இருந்து. மே 2020 என் மகன் ஆதித்யா தன் மனைவியுடன் வெளிநாடு செல்ல விரும்புவதாக என்னிடம் தெரிவித்தார். அவருடைய கல்வி தகுதி மற்றும் கடின உழைப்பு கருதி அவருக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். அவ்வாறான வேலை வாய்ப்பு ஒன்றிற்கு அவர் துபாயில் விண்ணப்பம் செய்து அழைப்பிற்காக காத்திருந்தார். நேர்காணலுக்காக அழைப்பு உடனே பெற்று நேர்காணலில் வெற்றி பெற என்னை ஸ்ரீ கல்கியிடம் பிரார்த்தனை செய்யுமாறு கூறினார். நான் அவரிடம், ஸ்ரீ கல்கி கண்டிப்பாக கனவை நிறைவேற்றுவார், ஆனால் நாமும் ஏதேனும் பதிலுக்கு செய்ய வேண்டும் என்று கூறினேன். அது ஒரு சேவையோ அல்லது காணிக்கையாகவோ இருக்கலாம். அவ்வாறே நாங்கள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டோம். நான் 2020 சகஸ்ரநாம ஹோமத்தில் கலந்து கொண்டேன். ஒரே வாரத்தில் என் மகனுக்கு நேர்காணலுக்கான அழைப்பு வந்தது. அவர் நேர்காணலில் நன்றாக பங்கேற்றார். ஆனால் மேலும் 2 நேர்காணல்கள் இருந்தன. அக்டோபர் 2020 வரை அழைப்பே வரவில்லை. நான் நவராத்திரி ஹோமத்தில் பங்கேற்றேன். நாங்கள் ஆச்சரியப்படும் வகையில் ஹோமம் முடிந்து 3-4 நாட்களுக்குள் 2 நேர்காணலுக்கான அழைப்பு வந்தது. அதுவும் நன்றாக முடிவடைந்தது. ஆனால் இறுதி சுற்று நேர்காணலில் மேலும் பங்கேற்க வேண்டி இருந்தது. மார்ச் 2021 வரை அழைப்பே வரவில்லை. ஆதித்யா என்னை அழைத்து வேறு ஹோமங்கள் உள்ளனவா என்று வினவினார். ஜனவரி 2021 வரவேண்டிய நேர்காணல் அழைப்பு இன்னும் வரவில்லை என்று கூறினார். நவகிரக ஹோமம் இருப்பதாக நான் தெரிவித்தவுடன் அதற்கு பதிவு செய்யுமாறு கூறினார். என் உடல்நிலைக்கு 5 மணி நேரம் தொடர்ந்து அமர்வது வலியை அளிப்பதால் என் மகன் சார்பில் ஹோமத்தில் கலந்து கொள்ள தயங்கினேன். அவரே நேரடியாக ஹோமத்தில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டார். ஹோமம் முடிந்து 2-3 நாட்களில் அவருக்கு நேர்காணல் அழைப்பு வந்தது. இது அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நேர்காணல் நன்றாக முடிவடைந்தது. ஃபேப் துபாயில் உதவி மேலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் ஊதியம் அவர் எதிர்பார்த்ததை விட சிறிது குறைவாக இருந்தது. இணையதளத்திலேயே நான் மேலும் 2 பூஜைகளில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தேன். நாங்கள் ஆச்சரியப்படும் வகையில் ஆதித்யா விரும்பிய சம்பளம் மற்றும் ஃபேப் துபாயின் டைரக்டர் பதவியும் கிடைத்தது. என்ன கருணை ஸ்ரீ கல்கிக்கு! இதைவிட ஒருவருக்கு என்ன வேண்டும்? ஆனால் கொரோனா டெல்டா அலை எங்கள் நம்பிக்கைகளை தடை செய்தது. ஆதித்யா துபாய் செல்ல மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருந்தார். ஆனால் துபாய்க்குள் இந்தியாவில் இருந்து பயணிப்பவர் அனுமதிக்கப்படவில்லை. பணி அவருக்காக காத்திருக்குமா என்பதில் அவருக்கு ஐயம் இருந்தது. நாங்கள் எங்கள் பிரார்த்தனைகளை தொடர்ந்தோம். அற்புதம் நிகழ்ந்தது. அவரை மும்பையிலேயே பணியில் சேருமாறு கூறினர். அதிர்ஷ்டவசமாக துபாய் பயணிகளுக்காக திறக்கப்பட்டது. அனைத்து செயல்முறையும் எளிதாக நிறைவேறியது. ஆதித்யா மும்பை வேலையில் இருந்து ராஜினாமா செய்தார். அவர் துபாய்க்கு கிளம்பும் போது அவருக்கு லேசாக காய்ச்சல் இருந்தது. அவர் காய்ச்சல் மருந்தை உட்கொண்டு சென்றார். நான் ஸ்ரீ கல்கியிடம் அவருடனே இருந்து அவர் பயணம் எளிதாக அமைவதற்கும் பரிசோதனை அறிக்கைகள் சாதகமாக வருவதற்கும் பிரார்த்தனை செய்தேன். அவ்வாறே நடந்தது. ஆதித்யா துபாய் சென்று ஃபேப் துபாயின் இயக்குநராக செப்டம்பர் 2021 பதவியேற்றார். மேலும் நாங்கள் எங்கள் சங்கல்பத்தை நிறைவேற்றியவுடன் அவர் பயிற்சி காலம் முடிந்து ஜனவரி 2022 நிரந்தர ஊழியர் ஆனார். எங்கள் அன்பான ஸ்ரீ கல்கிக்கு இதயபூர்வமான நன்றிகள். ஸ்ரீ கல்கியின் சக்தியை கண்டு என் மகன் திகைத்து போனார். எங்கள் அன்பான பரமகருண ஸ்ரீ கல்கியின் தெய்வீக கமல பொற்பாதங்களில் என்றென்றும் சரணடைவோம்.